இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவகாசியில் தாய்வழி இயற்கை உணவகம் அப்படின்னு ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு அதிகப்படியான ஆடியன்ஸ் நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. இதை வெளியூர்காரங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு போய் எங்க ஊர்ல இதே மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகாசியை பொறுத்த மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, காலை மாலை இரவு நான்ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற ஊர். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசீஸுங்கிற மாதிரி டென்ஷன் அதிகமான ஊர், சாப்பிடக்கூட நேரம் இல்லைன்னு ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறை இந்த ஊரில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உணவு பழக்க வழக்கம் வரும்போது இங்கே ராத்திரி 10 மணிக்கு பால் சோறு பக்கடா சாப்பிட்றது சகஜம். 10:30 மணிக்கு மேலே மியூசிக் புரோட்டா. அது மியூசிக் புரோட்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த மாஸ்டர் வந்து புரோட்டா வச்சுட்டு அடிக்கிற அடியில் ஒரு கரண்டி வச்சு அடிக்கிற ஒரு சவுண்டு சிஸ்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் ரோட்டில் உள்ளவங்களாம் கேட்டுட்டு கடைக்கு வரணும்னு மாஸ்டர் அடிக்கிறாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். ஸோ ஃபுட்டு கலாச்சாரத்தில் இங்கே ரசனையாக சாப்பிடக்கூடியவங்க ஜாஸ்தி. எல்லாருமே 2 நாக்குக்கு அடிமை தான் சொல்ல முடியாது. அதிகமாக உழைக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு கான்செப்ட். உழைப்பே இல்லாட்டாலும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற கலாச்சாரமும் நாட்டில் இருக்க தான் செய்யுது. எது எப்படியோ நம்மளை நிர்ணயம் பண்ணுறது நம்ம உடம்பு. அந்த உடம்புக்கு தேவையானது உணவுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏனென்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு தான் 7 தாதுக்களாக மாறி இந்த உயிர், உடல், மஜ்ஜை, ரத்தம் எல்லாத்துக்குமே அது பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா உணவாக தான் இருக்க முடியும். உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் உணவுக்காக தான் வாழ்ந்த மாதிரி அடித்து பிடிங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் மனுஷனை பொறுத்த மட்டில் உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அடுத்து உணவு, உடை, இருப்பிடம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த உடைனா அது ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு மாறத்தான் செய்யுது. இருப்பிடங்கிறது என்னை பார், நீ ஸ்டேட்டஸை பாருங்கிற அளவுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிரம்மாண்டத்தெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு. கம்பேரிட்டிவ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. உணவுலையும் நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய பந்தாவும் இருக்கத்தான் செய்யுது. நான் அடிக்கடி அந்த ஹோட்டலில் நமக்கு ரெகுலர் நம்ம சப்ளையர் நம்ம பார்த்தோன்னே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ மனுஷனுடைய சுபாவம் இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது. ஆனால் உணவை பற்றி பயம் எப்போ வருது அப்படிங்கிறதான் இந்த சொல்ல போகிற விஷயம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பற்றி எப்போ பயம் வருது, எனக்கு சுகரு வேண்டாம் வேண்டாம், நான் வந்து இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை, ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன், ரெட் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன், நாங்கள் இட்லியெலாம் இப்போ சாதாரணமாக சாப்பிட்றதில்ல, வரகரிசி இட்லி தான் சாப்பிடுவோம், நாங்கள் இட்லியில் கூட கேரட் முட்டைக்கோசெல்லாம் துருவி வெஜிடபிள் இட்லி தான் சாப்பிடுவோம் இப்படின்னு சொன்னால் ஒரு பேஷண்ட் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவேர்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று பேஷண்டாகி புத்திசாலி ஆகணும், இல்லை வருமுன் காக்கும் திட்டமாக நான் தன்னைத்தானே காத்துக்கொள்கிற ஒரு கேரக்டரும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இதை நமக்கு செஞ்சு கொடுக்கறது யாருன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பெட் காஃபி தான் வேணும் அப்படின்னு பிள்ளைய கேட்குதோ இல்லையோ வீட்டுக்காரர் கேட்குறார். பெட் காஃபி பேட் காஃபின்னு அவரும் தெரிஞ்சு வச்சிருப்பார். இருந்தாலும் நாங்கள் ட்ரெடிஷனில் காலையில் எழுந்திரிச்சோன்னு காஃபி குடிக்காட்டால் எனக்கு தலை வலிக்கும், 2 பாத்ரூம் வரும் ஆனால் வராது என்கிற பஞ்சாயத்துலேயும் இருப்பாங்க. இவங்களுடைய உணவு கலாச்சாரம் ஆரம்பத்திலே காலையில் வெறுவயத்தில் டீ குடிக்கிறத ஒரு நெகட்டிவான அக்சிரிட்டியான ஒரு ஃபுட்டு கான்செப்டில் மாட்டிக்கிறாங்க. அடுத்து ஸ்கூலு காலேஜுக்கோ இல்லை டியூட்டிக்காக போகும்போது மார்னிங் டிஃபனை பாதி பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதாவது விட்டுறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. இன்னும் சில பேர் கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ராவலிங்கில் சாப்பிட்றாங்க. இல்லை நான் ஆஃபீஸில் போன பிறகு 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி உணவு விஷயத்தை வச்சுக்கிறாங்க. இங்கே நாங்கள் பதிய பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் மனசில் பதிய வேண்டிய முக்கியமான விஷயம், காலை உணவு ராஜா மாதிரி சாப்பிடணும். நமக்கு காலை உணவுக்கு ஆங்கிலத்தில் பேர் பிரேக் த ஃபாஸ்ட் அப்படின்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம், உண்ணா விரதம்.
இந்த உண்ணாவிரத்தை உடைக்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதான் காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை டச் பண்ணாதவங்களுக்கு லைஃப் என்னாகும், பிரேக் ஹெல்த் அவுட் ஆகிரும், உங்கள் ஹெல்த்து பிரேக் ஆகிரும். ஸோ மார்னிங் செஷனில் நல்லா ராயலாக நீங்கள் ஃபுட்டு சாப்பிடணும், பழகணும், நல்லா பசிச்சு சாப்பிடணும். டைம் இல்லை, பிஸி, வாட் கேன் ஐ டூ, இப்படி நிறைய புலம்பல் இந்த கலியுகத்தில் எல்லார் வீட்டிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நல்ல அவள் நனைய வச்சு தேங்காய் பூ போட்டு பேரிச்சம்பழம் போட்டு ஒரு ராயலாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே, அவள் பாயாசம், அவள் புட்டு, அடுப்பில் வைக்காமலே அவள் புட்டு பண்ணலாம். நல்லா சிவப்பு கலர் அவளை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி லைட்டாக தண்ணியை தெளித்து மிளகு சீரகம் போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் துருவல் போட்டு கேரட் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி செய்யலாம். அவள் சாலட் இனிப்பாகவே அவள் புட்டு பண்ணலாம். நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் கிறிஸ்மஸ் பழத்தையும் கலந்தனா அது அவள் புட்டு. ஸோ பாசிட்டிவாக ஒரு ஃபயர்லெஸ் ஃபுட்டாக கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். எதுக்காக, காலையில் வழக்கமாக அந்த புளிச்ச இட்லியும் அது கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக போட்டால் அதுக்கு பேர் என்னது, தோசை. கட்டியாக இருந்தால் இட்லி, நல்லா விரித்து விட்டால் தோசை, பொடிசு பொடிசாக தனித்தனியாக இருந்தால் சோறு. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவை தான் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அரிசி மேலே தப்பு இல்லை, ஏன்மா தாத்தா பாட்டி அரிசி தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க செய்ய போகிற விஷயத்த தானே நம்ம செய்ய போகிறோம். என்ன அவங்க காலத்தில் கைக்குத்தல் அரிசி கிடச்சிது, இவ்வளவு பாலிஷ்டு ரைஸ், நைலான் ரைஸ், ப்ளீச்சு ரைஸ், அப்போ அவங்க நினச்சி பார்த்தா கூட கிடைக்காது. இன்றைக்கி கால ஓட்டத்தில் ஒரு மாடர்ன் ரைஸ் மில்லில் இதெல்லாம் ரொம்ப சகஜமாக கொடுக்கப்பட்டு அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு பேர் வச்சு தும்புப்பு மாதிரி, தும்புப்பு மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியாது, நல்ல ஒயிட்டனன் அதாவது வெள்ளை வெள்ளையேறி இருக்கிற அந்த உணவுனாலேயே நமக்கு டயபெட்டிக்ஸ் வர ஆரம்பிச்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ரெண்டாவது, காலையில் உணவு ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பித்தோம். மூணாவது, இந்த உணவை நேற்று ராத்திரி ஃப்ரீசரில் வச்சு, சரி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த உணவை எடுத்து சாப்பிடும்போது அந்த புளிச்ச மாவு கூட நெஞ்சுக்கறிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம உடம்புக்கு எது சரியான உணவு தப்பான உணவுங்கிற சிந்தனையை நம்ம ஸ்கூலில் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல, கல்லூரியில் அது பெரிய சிலபஸாக இல்லை. சரி, கேட்ரிங் படித்த பசங்க தான் நல்லா தெரிஞ்சுப்பாங்க, பார்த்தா அவங்க டிசைன் டிசைனாக சாப்பிட்றாங்க, கலர்ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. நாட்டில் நோயை உண்டு பண்ணுறதே இந்த கேட்ரிங் ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும் போல் இருக்குது, டக்குன்னு சொல்ல யோசனையாக தான் இருக்குது. என்ன அவங்களோட சைனீஸ் ஃபுட்டு, அந்த ஜாஸு, அந்த கலரிங், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உடம்புக்கு ஒரு அந்நிய பொருளாக இல்லையா? இதை தனியாக எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் வைக்க முடியுமா? என்றைக்கு ஒரு பொருளை வாயில் வைக்கும்போது வாய் நெகட்டிவாக துப்புதோ அப்போவுமே அது அக்சிடிட்டியான உணவு தானே. அப்போது இந்த கலர்ஃபுல்லான சைனீஸ் ஃபுட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை தரக்கூடிய, அலர்ஜியை தரக்கூடிய, உடம்புகளை கழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவான ஃபுட்ஸோடைய தாக்கம் அதில் அதிகமாக இருக்குது. ஆனால் நாட்டில் 90% அதுதான் அதிகமாக சேராது. அதனால தான் ஆஸ்பத்திரியில் ஒரே கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கோம்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உணவால் வரக்கூடிய நோய்களை மருத்துவர் எப்படி தீர்க்க முடியும், அவர் மாத்திரையால் தான் தீர்ப்பார். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், ஆன்டிசெப்டிக் கொடுக்கலாம். அப்போ இதில் எல்லாமே உடம்புக்கு அந்நிய பொருளாக வரும்போது மீண்டும் மீண்டும் புதிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸாக எடுத்து எடுத்து உடம்பு ரிஸ்கில் மாற்றுறதை காட்டிலையும் உணவே மருந்துங்கிறது இயற்கை மருத்துவத்தோட கொள்கை. இயற்கை மருத்துவம்னா என்ன, இயற்கை வாழ்வியல், லைஃப் ஸ்டைல், நேச்சுரல் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நேச்சுரலாக வைக்கும்போது இந்த நேச்சுரலான உடம்பு சந்தோஷப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், காலையில் ஃபயர்லெஸ் குக்கிங்காக ஒரு செவ்வாழை பழத்தை அழகாக கட் பண்ணி தேனில் தொட்டு சாப்பிட்டாலும் அது ஃபுட்டு தான், போர் அடிக்குது. தேங்காய் பூவும் வச்சுக்கிடுவோம், இன்னும் போர் அடிக்கி ஸ்டைலிஷாக இல்லை, பேரிச்சி மரத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம், இன்னும் காணலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். கிறிஸ்மஸ் பழம் சொல்கிறோம் இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுலேயும் ஃபுல்லாக கெமிக்கலாக தான் இருக்குது. அது நல்லா உப்பு மஞ்சள் சுடுதண்ணியை வச்சு அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு கிறிஸ்மஸ் பழம், பேரிச்சம்பழம், பாதாம் முந்திரி ரெண்டு ரெண்டு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுக்கிட்டால் கூட சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்து அழகாக ஒரு ஒரு 250 கிராம் நம்ம எண்ட்ரிச்சாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட். அதுமாதிரி கரெக்டாக இருந்தாச்சு. இதை நீங்கள் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இல்லை எனக்கு வீட்டில் தோசை இட்லி பூரி எல்லாம் காற்று கிடக்குன்னா என்றைக்காக ஒரு நாள் சாப்பிடுங்க,
ஆரோக்கியத்துக்குன்னு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒதுக்குங்க, உடம்பு கெடுக்கிறதுக்குன்னு நாலு நாள் ஒதுக்குங்க அப்படி சொன்னால் ஓவராக தான் இருக்கும். இந்த உடம்பு என்ன விரும்புவதோ அதை நீங்கள் செய்கிறீங்க, இந்த நாக்கு என்ன விரும்புவதோ அதை செய்கிறீங்க, இந்த ரெண்டு இஞ்சி நாக்குக்கு அடிமைப்பட்டு நோயாளியான பிறகு எங்கள் டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே பத்தியத்துக்கு வரும். எப்போ பேஷண்ட்டை ஆன பிறகு நம்ம நோயாளி, பேஷண்ட்டை ஆன பிறகு நம்ம புத்திசாலி ஆகிறோம். ஆனால் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, செல்ஃபோனில் ரொம்ப சென்சிட்டிவாக எங்களை வாட்ச் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்களேன், கெட்டுப்போன பிறகு ஞானியாகிறது புத்திசாலித்தனமா, வருமுன் காப்பது புத்திசாலித்தனமா நீங்கள் முடிவு பண்ணி, ரெண்டு இஞ்சி நாக்குக்கு அடிமையாகாமல் இந்த உடலுக்கு எது எளிதில் ஜீரணமாகின்றதோ, எது அதிகமான சத்துக்களை எடுத்து கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டதோ, நம்ம சாப்பிட்ற பூரி, புரோட்டா, சில்லி சிக்கன், பள்ளி சிக்கன், கிரேவி, ஹெவியான மசாலா ஐட்டங்கள், கலர்ஃபுல்லான ஐட்டங்கள், எங்கே டேஸ்ட்டு அவுட்புட்டில் சிக்கன், இதுவே உடம்புல பல இடங்களில் தங்கி கிட்னியுடைய ஃபில்டரிங் கெப்பாசிட்டியை குறைக்கலாம். லிவர், அதுதான் நம்ம கழிவு தொழிற்சாலை, அதிகமான கழிவுகளை ஸ்டோர் பண்ணி லிவர் வீணாக போகலாம். உங்கள் லிவர் கொஞ்சம் பல்கி லிவராக இருக்குது, ஃபேட்டி லிவராக இருக்குது அப்படி சொல்லும்போது நீங்கள் பேஷண்ட் ஆகிடுறீங்க, பயம் வந்துடுது. பயம் வந்த பிறகு நிறைய கெமிக்கல் மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் தொடர்ச்சியான மருந்து மாத்திரைகள் இருக்கும்போது ஏதாவது ஒன்று முன்ன பின்ன ஆயிடுது, யாரையும் கேட்க முடியாது. ஆனால் நேச்சுரல் அந்த துரோகம் பண்ணாது, நேச்சுரலாக இருக்கிறவங்களுக்கு அந்த நெகட்டிவான கான்செப்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அதிகபட்சம் நாலு வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன டூ பாத்ரூம் அதிகம் போகும், ரெண்டு கொய்யாப்பழத்துக்கு மூணு கொய்யாப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்பு கிளியராக தான் ஆகும். காய்களை கருப்பு திராட்சை சாப்பிட்டா தொண்டை பிடிச்ச மாதிரி இருக்கும், ஐயோ பழம் சாப்பிட்டேன் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. உண்மைதான், பழம் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆகத்தான் செய்யும். எந்த பழத்தை கடையில் அப்படியே ரெடிமேடாக வாங்கி அப்படியே சாப்பிட்டா வரத்தான் செய்யும். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி இங்கே வந்து சேர்றதுக்கே ஒரு வாரம் ஆகுது, அப்போ அது ப்ரிஸ்கிரைட்டிங் பண்ணுறான், கெமிக்கல் அழகாக ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சீக்கிரம் பழுக்க வைக்கிறதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் கார்பனேட்டிவ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த பழம் உங்கள் கைக்கு வரும்போது அதில் 50% கெமிக்கல் கோட்டட் இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு உங்கள் தொண்டைக்கு ஒரு அலர்ஜி தருமா இல்லையா? ஐயோ பழம் சாப்பிட்டே பாலாக போயிட்டேங்கிறத விட அந்த பழத்தில் தெளிக்கப்பட்ட நஞ்சி எப்படி தப்பிக்கிறது? வெரி சிம்பிள். இனிமேலாம் காய்க்குள்ள கருப்பு பன்னீர் திராட்சையை வாங்கினீங்கன்னா அழகாக சுடுதண்ணியில் அதை போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம் பழத்தை அரை பழத்தை புழிஞ்சி, அதான் நம்பர் ஒன் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி ஃபங்கஸ், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு எலுமிச்சம் பழம் சுடுதண்ணி கலந்து வச்சு பழங்களை கழுவி நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் நேச்சுரல் ஃபுட்டு. நேச்சுரல் ஃபுட்டுன்னா முளைகட்டி தானியந்தாங்கிறது இல்லை, முளைக்கட்டி தானியமும் இயற்கை உணவு தான், பப்பாளி பழம், கொய்யா, திராட்சை, வெள்ளரிக்காய் இயற்கை உணவு தான், எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக மிக்சராக நீங்கள் சாப்பிட்ணும் தேவையில்லை. ஒரு மோனா ஃபுட்டாக சாப்பிடும்போது அது மெடிசன் வேல்யூ நல்லாவும் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லோரும் பேஷண்ட் ஆன பிறகு நான் இப்போ சிக்கன் சாப்பிட்றதில்ல, மட்டன் சாப்பிட்றதில்ல, புரோட்டா சாப்பிட்றதில்ல, அப்புறம் நாங்கள்லாம் அந்த ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட்றதுலன்னு நோயாளி ஆன பிறகு புத்திசாலி ஆகிடும் இல்லையா? இந்த யூடியூப் சேனல் அப்படி ஆகக்கூடாது. யூடியூப் சேனலில் இருக்க நேயர்கள் அப்படி ஆகாமல் தங்களைத்தாலே சீர்படுத்தி கொள்ள தான் இந்த சீர்காழி டிவி உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கிலேருந்து ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் பி எ ஃப்ரூட்டேரியன் ஒன்ஸ் இன் ஏ டே, ஒரு நேரம் இயற்கை உணவுக்கு மாறுங்க. மத்தியானம் நல்ல வெறும் வெள்ளை அரிசியாக சாப்பிடாமல் வரகு, சாமை, குதிரைவேலி, சோளம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறுங்க. சிறுதானியத்துக்கு மாறுங்க, நவதானியங்களுக்கு மாறுங்க. ஃபுல்லாக மாற முடியாது, ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கார மாட்டே அதெல்லாம் பண்ணி கொடுன்னு சொன்னால் சாரி உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கணுன்றாங்க. உங்கள் அம்மானா யார், அவங்களுக்கு மாமியார், எப்படி இருக்கும்? நடக்காது, எல்லாருக்கும்ல 90% நடக்காது. அப்போ யாராவது ரெடிமேடாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கு. அப்போ நாட்டில் ரெடிமேடு ஃபுட்டெல்லாம் ஃபோன் பண்ணால் டான் டான் வருது, ஏன் இன்னும் வரகு தோசை வர மாட்டேங்குது எனக்கு தெரியல, ஏன் இன்னும் குதிரை வழியில் கேசரி போட்டு யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறான்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஈடுபாடு உள்ளவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இந்த கேட்ரிங் பசங்களை கூப்பிட்டு, நீ இவ்வளோ நாளும் சைனீஸ் ஃபுட்டாக கலர்ஃபுல்லாக போட்டியில் அது இருக்கிட்ட ஓரத்தில் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் நீ ஏன் பேக் பண்ணி கொடுக்கக்கூடாது, அதே ஸ்டைலில், அதாவது கெமிக்கல் இல்லாமல் இயற்கை முறையில் செய்யக்கூடியதை பக்கத்தில் ஒரு பாட்டி மாற்றை கேட்டு ஏன் செய்யக்கூடாது,
அப்படி நீங்கள் வடகா வரகில் பொங்கல் பண்ணலாம், இவர் புளியோதரை பண்ணலாம், வரகரிசியில் இடியாப்பம் பண்ணலாம், வரகரிசியில் புட்டு இருக்குது அதை வச்சு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம், சாமை அரிசி பண்ணலாம், குதிரைவள்ளி பண்ணலாம், தினை அரிசியில் பாயாசம் சூப்பராக சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் தெரியுது யார் செஞ்சு தருவா. அப்போ இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க கேட்ரிங் பசங்களை கூப்பிட்டு, தம்பி ஏன் இதை நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு இன்னோவேட்டிவாக நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊரில் இது உருவாக வேண்டும். நம்மாழ்வாரையா வந்து சிவகாசி தாய்வழி ஏற்கனவத்துக்கு ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து, மாறா நீ வந்து தனியாக செஞ்சிட்டே இருக்கிற, உங்கள் ஊர் மக்களை மட்டும் நீ சரி பண்ணிகிட்டே இருக்கிற, சிவகாசியில் மட்டும் நீ டெய்லி 500 முளைகட்டி தானியத்தை கொடுக்குற, வரகரிசியை கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லா ஊருக்கும் இது பரவணும், ஏன் நீ ட்ரைனிங் பண்ண கொடுக்கக்கூடாதுன்னார். அவரே முத முதல்ல ட்ரைனிங்கை ஒரு 50 வச்சு ஆரம்பித்து ட்ரைனிங் கொடுக்க சொன்னார். நாங்கள் கொடுத்தோம். கொடுத்தது 50 யாரெல்லாம் சக்ஸஸ் ஆக போகிறதோ 50 5 தான் தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனை என்னென்னா, காலையில் 5 எந்திரிச்சு எப்படி இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையில் 5 எந்திரிக்கிறது பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது நாட்டில் இன்றைக்கி. ஏன்னா ராத்திரி 10 பேய் மாதிரி உட்காந்து சாப்பிட்றது, 11 சாப்பிட்றது, அப்புறமா கொஞ்ச நேரம் தடவுறது, சாப்பிட்டுட்டு வெத்தலையே தடவுறது இல்லை, ஸ்மார்ட் ஃபோனை தடவுறது, தடவி முடிச்சுட்டு படுக்கிறது, அந்த எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸோட கண் அயற்சியாக படுக்கும்போது காலையில் எந்திரிக்க முடியாது. ஒரு மனுஷன் காலையில் 7:30 எந்திரிச்சா, 7:30 எந்திரிச்சா 7:30 தான் வரும். அப்போ நெகட்டிவான லைஃப் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, பேஷண்ட்டு அதிகமாக உருவாகிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? நிறைய சித்த மருத்துவர்கள் உருவாக வேண்டும், ஆயுர்வேதா உருவாக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நடக்கிற விஷயமா நடக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறையில் வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒன்று ப்ராக்டிக்கலாக சிம்பிளிசிட்டியாக ஒன்று பண்ணலாங்கிறத சிவகாசி தாய்வழி ஏற்கனவங்க அதை ஒரு ருசு பண்ணியிருக்கு, உறுதி பண்ணியிருக்கு. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிக்சி, 2-3 பாத்திரங்களை வச்சு காலையில் 6 to 9 அற்புதமாக ஒரு அருகம்புள் சாறு, நெல்லிக்காய் ஜூஸு, ஒரு கேரட் கீர், கேரட்டு தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு. ரத்த விருத்திக்கு பீட்ரூட்டு தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இஞ்சி கலந்தால் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டு, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடையில் ரசாயன பானங்கள்லாம் பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம்தான். அது சாப்பிட்டா அடுத்து 3 நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளே ஆக்சிடிட்டி ஆகி ஏதோ சம்திங் டுபாவுக்கு வயிற்றுக்குள்ள நடக்கும். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் எது? இயற்கை. இயற்கையான அந்த கரும்பு சாறு எப்படி உடம்பு க்ளீன் பண்ணுதோ அதே மாதிரி வெண்பூசணி சாறு, வெள்ளரிக்காய் சாறு, சுரக்காய் சாறு, இதெல்லாம் போர் அடிக்குமே சார், நத்திங் மேட்டர். அப்படியே வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸை எடுக்க வேண்டியதுதான். பாதி ஜூஸுனால் பாதி தேங்காய் பாலை கலந்து ஒரு நாட்டு சர்க்கரையை கலந்து ஒரு சிட்டிகை ஏலக்காயும் போட்டால் சூப்பராக இருக்கும். அல்சர் கண்ட்ரோல் ஜூஸ்னு பேர் வச்சுக்கணும். ஆங்கிலத்தில் பேர் வச்சால் ரொம்ப சல்யூட் போடுறாங்க. டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ், நெல்லிக்காய் கருவேப்பிலை சாறு, நெல்லிக்காய் கருவேப்பிலை பாகாய் சாறு, ஆவாரம்பு ஜூஸ், அப்புறம் சளி இருமல் அதிகமாக இருக்கா கண்டங்கத்திரி கஷாயம், தூதுவளை கஷாயம், தூதுவளை செடியை எடுத்து கொதிக்க வச்சு மிளகு சீரகத்தை போட்டால் அதுதான் தூதுவளை கஷாயம். பெரிய டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு தனி கேட்ரிங்கெலாம் கிடையாது. பாட்டி மாறிட்டு கேட்குறதுலாம் அப்படியே காப்பி பண்ணி செய்கிறது தான் பாட்டி வைத்தியம். இந்த பாட்டி வைத்தியத்தை தொடர்ந்து செஞ்சால் அதுதான் தாய்வழி வைத்தியம். தாய்வழி வைத்தியம் சொன்னால் ஓவராக தெரியும், தாய்வழி இயற்கை உணவகன் பெயர் வச்சிட வேண்டியது. அப்போது தாய்வழி இயற்கை உணவகன் நீங்கள் எல்லா ஊர்லேயுமே ஆரம்பிச்சுருங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி பேக்கடு ஃபுட்டாக அவள் சாலட் பண்ணி கொடுங்க, இனிப்பு அவள் பண்ணி கொடுங்க, காரம் அவள் பண்ணி கொடுங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்புகிற அவள் பாயாசம் பண்ணி கொடுங்க. அப்புறம் இட்லி தோசையிலலாம் வரகு சாமையை பாதி அரிசி பாதி வரகு சாமையை சேர்த்துருங்க, அவ்வளோதான். 100% ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சொசைட்டியில் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாக நல்லதை சேர்க்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்தந்த ஏரியாவில் மக்களுக்கு நோயை எதிர்க்கிற சக்தி வந்துடும். இப்போ பிரச்சனையே அது தானே, ஒரு லக்கேஜை தூக்க முடியல, ரொம்ப நேரம் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியல, தாம்பத்தியத்தில் பெரிய அளவுக்கு இல்லை, அடிப்படையான அளவு கூட இல்லைங்கிற நிலைமை வரப்போய் தான் நாட்டில் நிறைய லேகியம் வித்துட்ருக்கு, டுபாக்கு ஒரு மாத்திரைகள் வித்துட்ருக்கு, இது குறித்தான விளம்பரங்கள் நிறைய வந்துட்டுருக்குனாலே சொசைட்டி சீக்காளி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு சீக்காளியாக இருந்தால் அடுத்துக்கிட்ட தலைமுறை எப்படி இருக்கும், இவன் போடுற விதை எப்படி இருக்கும், இவன் போடுற விதையே சரியில்லைன்னா அப்புறம் அடுத்து தளம் எப்படி இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளுடைய டயட் லைஃப் ஸ்டைல் தப்பு இருக்குது. இது சும்மா வெறும் பிரச்சாரத்தில் ஒன்றும் சரி பண்ண முடியாது. என்ன பண்ணணும், அவங்கவுங்க தளத்தில் டெய்லி ஒரு 1/2 கிலோ கம்பு அல்லது 1/2 கிலோ பாசிப்பயிறு இல்லை 1/2 கிலோ வேர்க்கடலை நல்லா ஊற வைக்கணும். நைட்டு காலையில் வரைக்கும் ஊறட்டும். காலையில் நல்லா அலசி எடுத்து காய போட்டுட்டு அழகாக ஒரு துணியில் கட்டி வச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா அத்தனை இறைவனும் சேர்ந்து முளைக்க வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரோட்ஸ், முளைக்கட்டி தானியம். அப்போ அந்த முளைக்கட்டி தானியத்தை ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கொடுங்க. இவ்வளோ தான் இயற்கை உணவு விநியோகம்னாங்க, அவ்வளோதான். நீங்களே மேனுஃபேக்சராக உற்பத்தி பண்ணுவது இறைவன், நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னொரு பேரும் நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் தான் ஆரோக்கியத்தின் தூர்துவார். சமுதாயத்தில் மக்களை நோயிலிருந்து காப்பாற்றுறது யார், இறைவன் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார், ஆரோக்கிய தூதர், ஹெல்த் அம்பாசிடர்ஸ். இப்படி வாங்கினேன், எதுக்கு டாக்டருங்கிற பெரிய பட்டம் வேண்டாமே, அந்த பட்டம் வேண்டாம். அறுக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, ஆப்ரேஷனுக்கு, ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் டெக்னாலஜிக்கு நவீன மருத்துவம் தேவை. ஆனால் ஆரோக்கியத்துக்கு புத்திசாலித்தனம் தான் வேணும். புத்திசாலித்தனம் என்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட கிடையாது. பாட்டி மாட்டு இருந்துச்சு, நம்மகிட்ட பெருசுகிட்ட இருந்துச்சு. பெருசுகிட்ட இருக்கிற விஷயத்த அப்படியே கடைபிடிக்க முடியுமா, முடியாது. அதுக்கெல்லாம் ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்கிடும். நம்ம லைஃப் அப்படியா இருக்குது அப்படின்னு பேரன் கேட்குறான், ஒன்றும் பேச முடியல. அப்போ என்ன செய்யலாம், அதில் பாதி அளவுக்காவது ஃபாலோ பண்ணலாம் இல்லையா. வெறும் டீ காப்பியாக குடிக்கிறதுக்கு தேங்காய் பால் குடிக்கலாமே. சிவகாசி தாய்வழி இயற்கை உணவத்தில் தேங்காய் பால் மட்டும் டெய்லி 100 பேர் சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு. கருவேப்பிலை எண்ணெய் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அதுக்குன்னு கருவேப்பிலை, மருதாணி, பொன்னாங்கனி கலந்த ஹேர் ஆயில் ஓடிட்டு இருந்தாலும் அந்த ரூட்டை காப்பாற்றுறது, அந்த டெப்த்தில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறது உள்ளே சாப்பிட்ற உணவு தானே. அப்போ உயிராற்றல் தரக்கூடிய கருவேப்பிலை வீட்டில் கூட என்ன பண்ணுவோம், நல்லா வதக்கி சாவடிச்சிருவோம். செத்த உணவாகிடுது, வெத்து உணவாகிடுது. செத்த உணவு, வெத்த உணவு, வெந்த உணவு, நொந்த உணவு மாதிரி ஃப்ரைடு உணவெல்லாம் நெகட்டிவ் உணவு தான், ஆக்சிடிட்டிவ் உணவு தான். ஆனால் 2 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி பொன்னாங்கனி அல்லது 1 கைப்பிடி மல்லி செடி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், இஞ்சி, நல்ல தண்ணி, நல்ல மனசோடு நீங்கள் ஜூஸ் கொடுத்தா கருவேப்பிலை கீர். அதை நீங்கள் அழகாக கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸு பண்ணலாமே. இப்படி ஊருக்கு ஊர் நல்ல விஷயமாக பண்ண பண்ணால் பாடியுடைய மெட்டாபாலிசம் மாறும். பாடியுடைய மெட்டாபாலிசம் மாறிட்டாலே அவனுக்குள்ள ஒரு கம்பீரம் வந்துடும், அவனுக்கு டென்ஷன் குறையும். ஏன்னா உண்ணும் உணவு தான் உணர்வுகளாகின்றது. இந்த உண்ணக்கூடிய உணவு தான் உணர்வாக மாறுது. அது நம்முடைய வாழ்க்கை முறையோட இணைஞ்சி ஒரு பழக்கமாகுது, வழக்கமாகுது. அதுதான் நாமளாக இருக்கும். ரொம்ப நெகட்டிவான ஃபுட்டு சாப்பிட சாப்பிட நமக்கே தெரியுது, 10 நாள் புரோட்டா சாப்பிட்டா 11 நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. 10 நாளில் 4 நாள் சாப்பிட்டாலே தப்பாயிடுது. எனக்கு எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியாணி தான் வாங்கி கொடுக்குறாங்க, ஓட்கான ஐடு அப்படின்னு, வெறும் பிரியாணியாக சாப்பிடும்போது அது உடம்புக்கு நெகட்டிவாக தான் ஆயிடுது. வெறும் சோறாக திங்கிறேன், புளிக்குழம்பு தான் வீட்டில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ புளிக்கு பதிலாக எலுமிச்சு மலை ரசம் வைக்கணும்னு யார் சொல்லித்தருவா, பாட்டிமா தான் சொல்லித்தருவாங்க. இந்த பாட்டிமாக்கள்லாம் எங்கே இருக்காங்க, இயற்கை உணவகத்தில் இருக்காங்க. இப்போது இவங்க சொல்கிற விஷயங்கள் தான் இனி மக்களுக்கு தேவையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வீதிக்கு வீதி எப்படி ஒரு தோசை மாவு, இட்லி மாவு கடை வச்சுருப்பாங்க, அந்த அம்மாக்களுக்கே நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களே இயற்கை உணவுதாராக நீங்கள் மாற்றிடலாம். ஏமா வெறும் மாவை விற்கிற கூடயே கொஞ்சம் கேரட்டு முட்டைக்கோசை துருவி போட்டு அது வெஜிடபிள் இட்லின்னு விற்றுருமா, வெஜிடபிள் இட்லி மாவுன்னு கொடுனா அதுதானே இயற்கை உணவு. இல்லை ஒரு பொன்னாங்கனி சிறுகீரையை துருவி போட்டு ஒரு கீரை தோசையாக நீ கொடுக்கலாமே, அதுதானே இயற்கை உணவு. இன்னும் அற்புதமான ஒரு கேரட்டோ முட்டை பீட்ரூட்டோ நல்லா அரைச்சி ரெட் கலரை மாற்றி இட்லி மாவில் ஊற்றுனா ஒரு ரெட் கலரில் ஒரு தோசை இட்லி கிடைக்கும், சிகப்பு இட்லி, பீட்ரூட் இட்லி. பீட்ரூட்டை பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டு வீணாக போகிறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் இட்லியும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பொன்னாங்கனி கீரையோ மல்லித்தலையோ கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை இட்லியும் ஒரு வெள்ளை இட்லியும் போட்டோன்னா இந்திய தேசியமே அங்கே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டை வந்து இன்றைக்குள்ள இளைய தலைமுறைக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ஏன்னா டிவியில் நிறைய பார்த்துட்டாங்க, டிவியில் கலர்ஃபுல்லான ஃபுட்டெல்லாம் பார்த்து பிள்ளைங்க மைண்ட் செட்டிங்கில் அது எல்லாம் ஏறிடுச்சு. அப்போ அதுகளுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை
இந்த ஃபுட்டு டெக்னாலஜி தெரிஞ்ச பசங்க யாருன்னா கேட்ரிங்கில் உள்ள பசங்க, இவங்க செய்யணும். இல்லை பாட்டிமார்கள்லாம் வாசலில் உட்காந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் இனிமேல் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா எந்த ஸ்கூல்லையும் ஒரு நல்ல ஹோட்டலே இல்லை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கலர்ஃபுல்லான பிஸ்கட்ஸ் தான் தொங்குது. இப்போ பேரெலாம் சொல்லக்கூடாது, அது தப்பாயிரும். அவ்வளோ நெகட்டிவான ஃபுட்டெல்லாம் கலர்ஃபுல்லாக ஜிக்கு 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 ஜிக்குன்னு தொங்குது. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த இன்டர்நேஷ்னல் கார்பரேட் கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் தான் ஹெல்த்து அப்படிங்கிற மாதிரி இல்லை, டேஸ்டி, நாக்கு அது அடிக்ட் ஆகிடுது. எங்கேயாவது கல்லூரி கேண்டீனில் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருக்க பார்த்துருக்கீங்களா? நான் ஒரே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், வேற எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஃப்ரூட் ஸ்டாலு காலேஜுக்குள்ளே வந்துட்டால் பசங்க இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி பழமோ வாழைப்பழமோ திராட்சை பழமோ அந்த ஏரியாவில் கிடைக்கிற ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட சாப்பிட அவன் உடம்புல கழிவு வெளியேறும் இல்லையா? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை லெட்டின் போகிறது ரொம்ப பசங்களுக்கு தெரியாது. சார் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட கம்பல்சரியாக போயிட்டுருக்கேன் சார். நீங்கள் என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னா, இல்லை தம்பி தம்பி ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் பெர் டே ட்வைஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சாரி சார், நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் தான் நாங்கள் டூ பாத்ரூமே போகிறோங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு உடம்புல கழிவுகளாக அவன் உடம்புல தங்கினா அவனுக்கு குறுக்கு வலிக்கத்தான் செய்யும், முகம் ரஃப்பாகும், டென்ஷன் ஆயிடுவான். என்ன சொன்னாலும் ஐ சோ சாரி அப்படின்ட்டுவான். சோ சாரி மாட்டா, டென்ஷன் ஆயிடுவான். இப்போ பஸ் டேயில் ஒரே கொண்டாட்டமாக இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு சொசைட்டிக்கே ஒரு த்ரெட்டனிங்காக மாறுறாங்கன்னா அவனுக்கு இன்புட் அவுட்புட் சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்டா அது உடம்புல கழிவு வெளியேறுனா அவனுக்குள்ளே கேரக்டர் நல்லாயிருக்கும். ஏன் ஸ்கின்னு கெட்டுப்போகுது? கழிவுகள் உடம்புல தங்க தங்க ரத்தம் கெட்டு போகும்போது ஸ்கின்னு கெட்டுப்போகுது. ஒடிசோ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளங்கிறது நம்மளை பெரியவங்களுக்கே தெரியல, பசங்களுக்கு எப்படி தெரியும்? பசங்களுக்கு நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாத்திய பண்ண போகிறதுல வேஸ்ட்டுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்று காப்பாற்ற மாட்டான்னு தெரியும். காப்பாற்றி கையில் வச்சுருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பில்லு லேக் ரெண்டு லேக் வந்து பெரிய அளவுக்கு நம்மளை தூக்கிட்டு போயிடுங்கிற பயமும் எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ நம்ம இல்லாமலே காப்பாற்றிக்கிறதுக்கு சிம்பிளிசிட்டி, எளிய வாழ்க்கை முறை. வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறது குறைச்சா அதுதான் ஆரோக்கியம். சார் எங்கள் வீட்டிலே அடுப்பு இல்லை பற்ற வைக்கிறது சார், நாங்கள் ஃபோன் பண்ணால் ஃபுட்டு வந்துடுது சார் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் நக்கலை என்னை பார்த்து கேட்டாங்க. ஓ சாரி மேடம், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், அடுப்பை பற்ற வைக்காமல் அப்படின்னா உடனே ஹோட்டலுக்கு புக் பண்ணி சாப்பிட்ற கேவலமான கலாச்சாரத்தை சொல்லலை. சும்மா இருங்க சார், பாசமுள்ள புருஷனாக இருந்தால் பார்சல் வாங்கிட்டு வரணும், அது ஆண்களுடைய கடமை, பெண்களோட உரிமை, அதாவது லேடிஸோட ரைட்ஸாக. அவங்க ஃபோன் பண்ணோன்னே வீட்டுக்கார் பார்சல் வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்ல வேலை அந்த வயசை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி உள்ள இளைய தலைமுறை தம்பதிகள் நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஃபோன் பண்ணால் ஃபுட்டு வந்துடணுங்கிறது, இல்லைனா அவர் வாங்கிட்டு வரணும், இல்லைனா இவர் வர்றதுக்கு முன்னாடி பார்சல் ஒருத்தன் ஒரு சேவு சட்டை போட்ட பையன் வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும், நான் பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது, நான் எப்போது ஹெல்த்தியாக இருக்கணும், எப்போது ஹாப்பியாக இருக்கணும். நான் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் தான் இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியுங்கிற சிந்தனை இன்றைக்கி இந்த இளைய தம்பதிகளுக்கு தேவைப்படுது. அப்போ இளைய தம்பதிகளுக்கு யார் சொல்லித்தருவா? நல்ல ஃபுட்டு, இயற்கை உணவுகளாக நிறைய உருவாகணும். சிறுதானிய உணவகத்தை ரிசர்ச் பண்ணி டேஸ்டியாக யாராவது கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கல்லூரியிலையும், இந்த கல்லூரியில் ஃப்ரூட் ஸ்டால் இல்லை, இந்த கல்லூரியில் நேச்சுரல் ஃபுட்டு கான்செப்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு அந்த கல்லூரி மேலாளரை பார்த்து அந்த கல்லூரி பிஆர்ஓவை பார்த்து சொல்லி நல்லது பண்ண நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். ஏன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, நாடு கெட்டுப்போச்சு, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, வாழ்க்கை ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தால் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்லை. மாற்றம் எப்போ வரும்னா, நீங்கள் முன்முயற்சியாக என்ன பண்ண போகிறீங்க அப்போ தான் மாற்றமே வரும். அந்த மாற்றத்தை செய்ய நீங்கள் தயார் என்றால் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயார். ஏன்னா சிவகாசியை பொறுத்த மட்டில் ஆயிரக்கணக்கான, அது இளைஞராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் இந்த உணவு மேலே ஒரு பெரிய கிரேசி வந்துருச்சு. இந்த கிரேசி ஏன் வந்தது? டேஸ்டியாகவும் கொடுக்க முடியுது, அது ஹெல்த் கான்செப்டுன்னு புரியுது. என்னத்தையோ டீ உடையும் சாப்பிட்டா நெஞ்சை கறிக்குது, அதோடு இது பரவாயில்லைங்கிற கான்செப்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறதுலாம் பொய். இது கலிகாலம் இப்படி தான் கெட்டுப்போய் கிடக்குங்கிறதும் கொஞ்சம் ஓவரான பில்டப். இந்த காலத்தில் தான் நல்லது நடந்துட்டு தான் இருக்குது. செல்ஃபோன் பார்த்து கெட்டு போயிடுவான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ செல்ஃபோன் மூலமாக நீங்கள் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலையா? சினிமா பார்த்து கெட்டு போவோம் நாங்கள், இப்போ சினிமா தேட்டரே மூடி கிடக்கு, ஆமாவா இல்லையா?
நான்லாம் ஹோட்டல் போனால் 7 புரோட்டா சாப்பிடுவேன்னு ஒரு கெட்டு கட்டு சொல்கிறவெல்லாம் இப்போ 2 புரோட்டாவில் நிப்பாட்டிட்டான். தெரியுமா உங்களுக்கு? முடியல, கெப்பாசிட்டி அவுட்டு. அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவனுக்குள்ளே என்ன பயம் வருது, நம்ம தப்பிக்கணும், இனிமேல் காசு செலவழித்தாலும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது, ஆரோக்கியத்தை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குங்கிறத பசங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் எங்களுக்கு மதுரையில் காந்தி மியூசியம்னு ஒரு அமைப்பு உண்டு, காந்தி நினைவு நிதியில் தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம். அந்த அமைப்பில் மாதம் மாதம் ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் அவ்வளோ கூட்டங்கள் வருது. அங்கெல்லாம் ஃபீஸை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். வெறும் 25 ரூபா வாங்கி மதிய உணவே கொடுத்துருவாங்க. இந்த 25 ரூபாய்க்கு என்னடா மதிய உணவுனா, வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம் பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், வயிறு நிறைய ஒரு நேரம் உருப்படியாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடுங்க, ஃபயர்லெஸ் குக்கிங் சாப்பிடுங்க, இன்புட் அவுட்புட் சரியான உணவாக சாப்பிடுங்க, அசிமிலேஷன் எலிமினேஷன் ஆங்கிலத்துக்கு சொன்னால் தான் மதிக்கிறாங்க. அதாவது உணவு தன்மயமாகி கழிவு வெளியேற்றக்கூடியது இயற்கை உணவு தான், அதை ஒரு வேளைக்காவது சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு வேளை இல்லை, தினசரி ஒரு வேளையாவது இந்த மாதிரி ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க. 2 வேளை நீங்கள் கெட்டுப்போங்க, கெட்டுப்போன பிறகு ஞானியான பிறகு நல்லதுக்கு திரும்புவீங்க என்ற நம்பிக்கையில் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக வாழ வாழ்க நலமுறை என்று வாழ்த்தி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சீரியாழி டிவிக்கு நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.